ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மேடிசி விலாக்ஸ். நான் இந்த வாரம் ஃபுட் ரிவ்யூ பண்ணலான் இருந்தேன். அதனால் மதுரையில் வந்து அஸ்வத் ரெஸ்டாரண்ட்னு ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே போய் நான் சாப்பிட்டு பார்த்தேன். அது வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம கேகே நகர் லேக் ரோட்டில் தான் இருக்குது. ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே போய் நல்லா இருந்துச்சு. அங்கே புது புது ஐட்டம் தராங்க. பன்னீர் டிக்கா, கோபி 65, காட்டி ரோல், இந்த மாதிரி ரோல் ஐட்டங்களும் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் விற்கிறாங்க. இது மாதிரி எங்கேயும் கிடைக்காது அவ்வளோ ரேராக. ஆனால் இது வந்து ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டங்கள் கிடைக்கிறதே மாதிரி அதிசயம் தான். புது புது டிஷஸ் இது பண்ணுறாங்க. அதில் அவங்க யூஸ் பண்ணுற எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த எண்ணெயெல்லாம் வந்து செம டேஸ்டியாக இருக்கும், உங்களுக்கு ஆயிலாகவும் தோணாது, அது வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க ஹோட்டலில் தான் போய் ரிவ்யூ பண்ணி, அவங்க ஹோட்டல் எப்படி இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது எல்லாமே பார்த்தோம். அங்கே இருந்து அவர் ஒர்க் பண்ணவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். இன்னும் அவர் கிச்சன் ரிவ்யூவும் கொண்டு ஒரு நாள் வாங்கன்னு சொன்னார். அது ஒரு நாள் போய் பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம போய் அங்கே போய் சாப்பிட்டது, அந்த ஹோட்டல் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறோம். இதுதான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அஸ்வத் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம சாப்பிட்றத பார்க்கலாம். சொல்லுங்க, உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் ஏ நாகேந்திரன் சார். அப்படியா, எத்தனை வருஷம் ஆர்டர் பண்ணுறீங்க? நான் ஒரு 5 வருஷம். சரிண்ணே, இப்போ என்னென்ன ஐட்டம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒவ்வொருத்தரும் பேர் போட்டு சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க, இது என்னண்ணே ஃபர்ஸ்ட் ஐட்டம்? கோபி 65, காலிஃப்ளவர் தான் பண்ணி போட்டு பண்ணுறாங்க. சரிண்ணே, இது வந்துண்ணே அது பன்னீர் டிக்கா. பன்னீர் டிக்கா, ஓகேங்க. 6 பீஸ், 4 பீஸ் வந்துடுதுல? சரி சரி. இது தொட்டுக்கு இது என்ன சட்னிண்ணே? க்ரீன் சட்னி. க்ரீன் சட்னி, புதினா அந்த மாதிரி? இது என்ன ரோல் மாதிரி இருக்குது? இது மஸ்ரூம், மஷ்ரூம் காட்டி ரோல். ஓகே, இது ஒரு 4-5 பீஸ் வந்துடும். மஷ்ரூம் வித் வெஜிடபிள், வெஜிடபிள்ஸ் வந்துடும். சரிண்ணே, நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோண்ணே. ஓகேண்ணே, தேங்க்ஸ். ரைட், கோபி 65 சாப்பிட போகிறோம். கோபி 65 நல்லா பொறிச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே காலிஃப்ளவரே நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும் உள்ள என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. நான் ஒன்றை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆனியன்ஸ்லாம் போட்டு லெமன் வேறு வச்சுருக்காங்க புளிஞ்சு சாப்பிட. நம்ம எல்லாத்தையும் புளிஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, இது ஒரு காலிஃப்ளவர். நல்லாயிருக்கு. ரொம்ப கம்மியாக காரம் போட்டிருக்காங்க. ஸோ தட் நம்மளுக்கு இது சீக்கிரமாக நாக்கத்தை தண்ணி குடிக்கணும்னு தோணாது. பெப்பர் வேறு மேலே தூவிருக்காங்க, அது நல்லாவும் இருக்குது. நம்ம சின்ன வயசில் வந்து அந்த எக்ஸிபிஷன்லாம் போகிறப்போ ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. ஆனால் காரம் மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சாப்பிட்லாம். சின்ன பசங்க வந்தால் கூட நிறையா சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்காங்க மொத்தத்தில். ஆனியன்ஸ்க்கு இன்னும் அப்படியே பக்கோடா மாதிரி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்த டிஷ் போயிடலாம். ஸோ கேஸ், நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் டிக்கா. பன்னீர் பாருங்கள் எப்படி ஃப்ரை பண்ணியிருக்காங்கன்னு. அப்படியே ரோஸ்ட் பண்ணி அங்கே அந்த கருகின பீஸ்லாம் சைடில் மட்டும்தான் இருக்குது, எதுவும் சென்டர் பீஸை வந்து இதாகவே இல்லை.
பார்க்கவே அப்படியே பாருங்க எவ்வளோ ரப்பரியாக இருக்குன்னு. இது கூட நம்மளுக்கு புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க டெக்கரேஷன் தான் அங்கே வேறு லெவலில் இருக்குது. டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா அப்படி கேரட் அப்படியே ஃப்ளவர் மாதிரி வெட்டியிருக்காங்க, அது வெங்காயம் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு சம்பளத்தை அப்படியே தோலை உள்ள கூடி எடுத்திருக்காங்க. அது டெக்கரேஷன் தான் அப்படியே சூப்பராக இருக்குது. இது என்னன்னு தெரியல எனக்கு, ஏதோ பப்பாளியோட தோல் மாதிரி தான் இருக்குது. அது இப்படி கட் பண்ணி நல்லா டிசைனாக பூ மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இதுக்காகவே நம்ம வாங்கி சாப்பிட்லாம். இப்போ வாங்க ஒரு பன்னீரை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பன்னீர் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த பால் டேஸ்ட்டோட பன்னீர் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. இவங்க எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்க ஃப்ளேவர் வந்து எதுவுமே பன்னீரோட டேஸ்ட்டை கெடுக்கல. பன்னீரோட டேஸ்ட் அப்படியே உள்ளே இருக்கு. புதினா சட்னியோட சாப்பிட்டு பார்ப்போம். பயங்கரம் சட்னியோட சாப்பிட்டா தான் வேறு லெவலில் இருக்கு. நல்லா இருக்கு. லைமையும் புளிஞ்சு விட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த லைமு சட்னி வெங்காயம் இது மூணோட டேஸ்ட் சேர்ந்தால் தான் டிக்காவோட ஃப்ளேவரே வருது. டிக்கானா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. ஸோ வியூவர்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து காட்டி ரோடு, கொல்கத்தா ஸ்டைல் காட்டி ரோடு. இது ஃபுல் சைஸ் ரோலாக விற்பாங்க நம்ம நார்த்து போனோம்னா. இங்கே சவுத்தில் வந்து நம்மளுக்கு வெட்டியே தராங்க. இதில் வந்து ஒன்றும் இல்லை, சப்பாத்தி தான். சப்பாத்திக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. சப்பாத்தி வந்து கரெக்டாக வேக வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்காங்க. நல்லாவும் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனியன். முட்டைக்கோஸ் போட்டு கட் பண்ணி அப்படி போட்டிருக்காங்க டெக்கரேஷனுக்கு. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிங்கன்னு பார்ப்போம் மொத்தமாக சேர்த்து. அப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் தனித்தனியாக. சூப்பராக இருக்குது. உள்ள ஒரு ஆயிலி ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்குது. நல்ல வெங்காயத்தை மென்ச் பண்ணி போட்டிருக்காங்க, மென்ஸ் பண்ணி. உள்ள ஒரு நம்மளை மாதிரி ஒரு கீமா எப்படி இருக்குமோ அது மாதிரி உள்ள ஒரு ஸ்டஃபிங் அப்படி இருக்குது. எந்த காரமும் இல்லை. உப்பு எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. இப்போ உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பீஸ் எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வெங்காயம் வெங்காயம் பாருங்கள் எப்படி எப்படி மின்ஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஒன்றுமே இல்லை, கேரட் முட்டை கோஸ் வெங்காயம் போட்டு அந்த ஆயில் தாங்க. அந்த ஆயில் செம டேஸ்ட்டாக இருக்குது. என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில, கேட்டு பார்க்கணும். இதோட நம்ம சப்பாத்தியோட இது ஊறி இருக்குது. அதனால் நம்ம சாப்பிட்றப்ப உள்ளேருந்தே அந்த ஆயிலி ஃப்ளேவரோடு நல்லா இருக்குது. ரொம்ப ஆயில்னு சொல்ல முடியாது. அந்த ஆயிலி ஃப்ளேவர் வந்து நல்லா ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு சாப்பிட்றப்ப. நல்லா இன்னும் சாப்பிடணும் போலக்கு. வாங்க இதை நம்ம புதினா சட்னியோட சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்லாயிருக்கு. காட்டி ரோல்ன்றாங்க. ஏன்னா நமக்கு ஒரு சப்பாத்தி வீட்டில் ஸ்டஃப் சொல்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கேன்னா. ஓகே, இப்போ மூணு ஐட்டத்தில் எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்காவை நான் வந்து 5 ரேட்டிங் கொடுப்பேன். பன்னீர் டிக்கா வந்து பன்னீர் டிக்கா மாதிரி டேஸ்ட் இருக்குது. கோபி 60 ஓகே தான். ஏன்னா கொஞ்சம் காரம் மிஸ் ஆகுது அதில். ஓகே, மிச்சப்படி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி புது புது ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்மளுக்கு கிடைக்குது. எல்லா டைம் மதியானம் வந்தாலும் இங்கே கொடுப்பாங்க அஸ்வத் ரெஸ்டாரண்ட்டில். நீங்கள் மதுரையில் கேகே நகர் சைடு இருந்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கு எல்லாமே. நான் மிச்சத்தை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபுல்லாக. அண்ணா வணக்கம். நீங்கள் தான் டீ மாஸ்டரா? சொல்லுங்கண்ணா உங்கள் பேர். அப்படிங்களா? எத்தனை வருஷமாக டீ போடுறீங்க? 2 மாசத்துக்கு. அப்படியா? எத்தனை பேர் வராங்க ஒரு நாளைக்கு? அவர் காலைல வந்து மத்தியானம் போவார். இப்போ எப்படி கொரோனா டைம்ல எப்படி போகுது? பரவாயில்லாம போகுது. சரி, எது நிறையா சாப்பிட்றாங்க? டீயா காஃபியா? டீ தான் சாப்பிட்றாங்களா? இஞ்சி டீ வந்து நல்லா போடுவோம். இஞ்சி டை வந்து நல்லா. சரி, எப்படி ரேட்லாம் எப்படிண்ணா? டீயோட ரேட்டு காஃபியோட எல்லாமே 10 ரூபா தான். சரிண்ணா, ரைட். எல்லாம் வந்து பெரிய விலையா இருக்கும். வடை எப்படி, காலையிலும் போகிறாங்க சாயந்தரம் போகிறாங்களா? ரெண்டு டைம் போறாங்க. சரி, ரைட் ரைட். காபி வந்துருச்சு. போட்டாரா டீயோட
இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வத் ரெஸ்டாரண்ட்டே ஒரு பார்ட்டி ஹால் வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டி ஹால் முன்னாடி தான் நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அவங்க ஹோட்டலுக்குள்ளே வந்தோடனே லெஃப்ட் எடுத்திங்கன்னா அவங்க வந்துடலாம். எதுவும் பர்த்டே பார்ட்டிஸ் எதுவும் பண்ணுறீங்களா, ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் வைக்கணும்னா நீங்கள் இங்கே பண்ணலாம். இப்போ நீங்கள் கேக்க நகர் பக்கம் இருக்கிறீங்க, எதுவும் பார்ட்டி ஹாலில் வந்து எதுவும் பண்ணணும்னா இங்கே பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ அவங்களே டேபிள் சேரு ஏசி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபேன் கூட இருக்குது, ஃபுல் லைட்டிங்ஸும் பண்ணிட்டாங்க. நீங்கள் புக் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலை. ஹலோ கைஸ், ரெஸ்டாரண்ட்டை பார்த்துருப்பீங்க எப்படி அழகாக இருந்துச்சுன்னு. போய் நீங்களும் ஃபுட் ட்ரை பண்ணுங்கள். வெஜிடேரியன்ஸுக்குலாம் நல்லா பிடிக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அட்ரெஸ்ஸு. ஸோ பர்த்டே பார்ட்டி ஏதாச்சும் பார்ட்டி ஆஃபீஸ் பார்ட்டிலாம் வைக்கணும்னா நீங்கள் இந்த பார்ட்டி ஹாலை கூட புக் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஏதோ டைம் கிடச்சுன்னா அவங்க உள்ளே எப்படி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இப்போ புரட்டாசி மாதம் வேறு, நான்வெஜ்லாம் சாப்பிட அதிகமாக சான்ஸ் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது வெஜிடேரியனை ட்ரை பண்ணணும்னா அஸ்வத் ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை வந்து மதுரையில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் கூட வரேன். அது வரைக்கும் பை பை பை.